குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டுடைய அக்கௌண்டன்சி எடுக்க போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்குது. அதில் முக்கியமாக ஃபார்முலா வந்து கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட், அதாவது சி ப்ளஸ் எல் ஈக்குவல் டு ஏ. கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து நம்ம தொழிலுக்காக போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதல். ப்ளஸ் லைபிலிட்டிஸ் அதாவது கடன்கள், ஈக்குவல் டு அசட். அப்போது என்ன மீனிங்கன்னா நம்ம போடுற லைபிலிட்டிஸும் ப்ளஸ் கேபிட்டலும் ரெண்டு சேர்ந்து ஆட் பண்ணால் நம்ம கன்சர்னுடைய அசட். இந்த கான்செப்ட் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன சம் ஒன்று பார்க்கலாம். இப்போது இந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அசட் வந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அசட் வந்து 30,000, லைபிலிட்டிஸ் வந்து 20,000. வாட் இஸ் ஏ கேபிட்டல்னு கேட்குறாங்க, ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது அசட் இஸ் கிவன், லைபிலிட்டிஸ் இஸ் கிவன், கேபிட்டல் இஸ் வாட் ஈஸி. எப்படி சொல்ல, நம்ம ஃபார்முலாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அசட்டிலிருந்து இந்த லைபிலிட்டிஸை கழிச்சிட்டோம்னா, அதாவது ஒருத்தருடைய அசட்டிலிருந்து அவருடைய கடன்களை கழித்தால் இருப்பது தான் கேபிட்டல். அப்போது நம்ம ஃபார்முலா பிரகாரம் அசட் ஈக்குவல் டு 30,000, லைபிலிட்டிஸ் 20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 10,000 வந்து உங்களுக்கு கேபிட்டல் வந்துடும். அதுதான் இங்கே இருக்குது, ஓகேவா? 10,000 கேபிட்டல். அதேமாதிரி அடுத்தது என்னென்னா அதே தான், 60,000, 25,000. 60,000 25,000 போச்சுன்னா 35,000 கேபிட்டல். இதே அடுத்த இதில் என்ன கேட்குறாங்கன்னா லைபிலிட்டிஸ் அண்டு கேபிட்டல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது ரெண்டு ஆட் பண்ணால் தான் அசட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது 25 + 35 = 55 வந்து உங்களுக்கு அசட் கிடச்சிடும். அதே மாதிரி இதில் 10,000, 8,000 ஆட் பண்ணோம்னா 90,000 வந்து உங்களுக்கு கரெக்டாக அசட் கிடச்சிடும். அதுக்கடுத்து லைபிலிட்டிஸ் கேட்குறாங்க. லைபிலிட்டிஸ் கேட்டாலும் அதே தான், என்னென்னா அசட் மைனஸ் கேபிட்டல் லைபிலிட்டிஸ். அப்போ அசட்டிலிருந்து இதான் நம்மளுடைய அசட்டிலிருந்து 15,000 போச்சுன்னா 10,000 வந்து உங்களுக்கு லைபிலிட்டிஸ் வந்துடும். அதே மாதிரி 40,000 30,000 போத்தா 10,000 வந்து லைபிலிட்டிஸ். இந்த மாதிரி சிம்பிள் ஈக்குவேஷன், இது வந்து ஒரு 2 மார்க்ஸில் வரும் சிம்பிள் ஈக்குவேஷன். என்னென்னா அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல், அப்புறம் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ், லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் கேபிட்டல். அப்படின்னா அசட் கேட்டாத மட்டும்தான் ப்ளஸ்ஸு, அதர்ஸ் லைபிலிட்டிஸ் கேட்டாலும் மைனஸ், கேபிட்டல் கேட்டாலும் மைனஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், ஓகேவா? இப்போது இல்லஸ்ட்ரேஸ் 2 பார்க்கலாம். ஸோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஃபார் ராணி ஹூ இஸ் டீலிங் த ஆட்டோமொபைல்ஸ். அவங்க வந்து ஆட்டோமொபைல்ஸ் டீல், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 கேஷ், அதே தான் கேபிட்டலும். கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ், ரமேஷ்கிட்டிருந்து கூட்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூட்ஸுங்கிறது வேறு, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சருங்கிறது அசட், அது வந்து கேஷ்க்கு வாங்கியிருக்காங்க 6,000. பெய்டு கிரெடிட்டார்ஸ் கேஷ், அந்த கிரெடிட்டார்ஸ் கடன் வாங்கினோம் பார்த்தியா ரமேஷ், அவங்களுக்கு வந்து ஒரு 8,000 பே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ், கேஷ் பர்ச்சேஸ் வந்து 2,000. பெய்டு ரெண்ட் பை கேஷ், அப்போது கேஷ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷும் இது தான், கேபிட்டல் இது தான். இப்போ அந்த பணத்தில் வச்சுட்டு மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது கூட்ஸ் வந்து பாட் பண்ணுறாங்க, கிரெடிட்டுக்கு வந்து கடனுக்கு வந்து கூட்ஸ் வந்து ரமேஷ்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. அப்போது கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க, கேஷ் வெளியில் போகுது, ஃபர்னிச்சர் உள்ளே வருது. பெய்டு கிரெடிட்டார்ஸ் பைக், அதேமாதிரி கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து பே பண்ணுறாங்க, எவ்வளோ 10,000 வாங்கினதுக்கு 8,000 பே பண்ணுறாங்க. அப்போ அவருடைய பேலன்ஸ் வந்து 2,000 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறாங்க, இது சம் எக்ஸ்பிளைன் தான் இது. அதுக்கப்புறம் கேஷ் வந்து வெளியில் போகுது, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன், அதுலேயும் அதே மாதிரி கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் வெளியில் போகுது. பெய்டு ரெண்ட், ரெண்ட்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், கேஷ் வந்து வெளியில் போகுது. இதை வச்சுட்டு நம்ம ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் ராணி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டுட்டு டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட், அசட்டில் வந்து இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் அப்படிங்கிறனால கேஷ்
ஸ்டாக், ஃபர்னிச்சர் இந்த மூணு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது. கேபிட்டல் அண்டு கிரெடிட்டார்ஸ், ஏன்னா இந்த சம்பளம் வந்து கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, அதனால் இந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். ஆனால் இந்த ஹெட்டிங் இன்க்ரீஸ் ஆகலாம், இதுவும் கிரெடிட்டார்ஸ் அதிகமாகச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த சம்முக்கு இவ்வளோதான், அசட் மூணு, கேபிட்டல் ரெண்டு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னாலே கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே தான் கேபிட்டல். அது ரெண்டு டேலி பண்ணிங்கன்னா கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் 80,000, இதுவும் இது வந்து அசட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ், இது வந்து லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதுக்கு அடுத்தது கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாக் வந்து உள்ளே வந்திருக்கு, கேஷ் வந்து வெளியில் போயிருக்கு, ஓகேவா. அப்போது கிரெடிட்டுங்கும் போது கேஷ் வெளியில் போகலை, அப்போ நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸுங்கும் போது என்ன ஆகுனா ப்ளஸ் ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு, அப்போ கிரெடிட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா கிரெடிட் பர்ச்சேஸுங்கும் போது கிரெடிட்டார் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ வரும்னா, இது வந்து 90,000 அசட்ஸு, அதே மாதிரி லைபிலிட்டிஸும் 90,000 ஆட் பண்ணலாம். அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம், கேஷ் பர்ச்சேஸ்டு ஃபார் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரை வந்து வாங்கியிருக்கோம், அப்போ கேஷ்லேருந்து மைனஸ் ஆகும். அதே ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும், லைபிலிட்டிஸில் இது சம்மந்தமே கிடையாது. அசட் உள்ளே வந்திருக்கு, கேஷ் வெளியில் போயிருக்கு. அப்போது 80,000லேருந்து மைனஸ் கேஷ் 6,000 போச்சுன்னா இனி நம்மக்கிட்ட கேஷ் வந்து 74,000 இருக்குது. ஏற்கனவே ஸ்டாக் வந்து அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்திருக்கு. அப்போ இது ஆட் பண்ணி பாருங்கள், 74, 6, 80, 90, இங்கேயும் 90. அப்போது அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ், ஓகே. அடுத்தது வந்து பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ், அப்போ கேஷ்லேருந்து போகுது, அப்போ கேஷ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 74,000லேருந்து 8,000 மைனஸ் பண்ணோம்னா 66,000 வரும். இது ஒன்றுமே ஆகலை, ஸ்டாக் அப்படியே தான் இருக்கும், ஃபர்னிச்சர் அப்படியே தான் இருக்கும், அதே மாதிரி கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா கிரெடிட்டார்ஸ்க்கு பணம் கொடுத்துட்டோம், எவ்வளோ 10,000 கிரெடிட்டார்ஸ் பண்ணோம் பார்த்தியா, கிரெடிட் பர்ச்சேஸ் அந்த இடத்துல அந்த 10,000 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த 10,000லேருந்து மைனஸ் 8,000னால் இனிமேல் வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு 2,000 தான். இப்போ ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, 66, 76, 82, இதுவும் 82. அப்போது நம்ம ஒவ்வொரு தடவையுமே டேலி பண்ணும்போது ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அசட் எல்லாம் ஆட் பண்ணாலும் இந்த லைபிலிட்டிஸ் ஆட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்தது பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், கேஷுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ கேஷ் மைனஸ் ஆகும். 66,000லேருந்து கேஷ் வந்து 2,000 போச்சுன்னா 64. அப்போது கூட்ஸுங்கிறது வந்து ஸ்டாக்கு தான், அப்போ ஸ்டாக் ஆட் ஆகிடுச்சு, 10 + 2, 12,000. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஃபர்னிச்சர் அப்படியே எடுத்து எழுதினா இங்கே எந்த எஃபெக்ட்டும் கிடையாது, லைபிலிட்டி சைடில் எஃபெக்ட் கிடையாது. 82, அப்போ இங்கே என்னன்னா 64 + 64 அப்புறம் ப்ளஸ் 12 எவ்வளோச்சு, 76, ஒரு 682, அப்போ கரெக்டாக ஈக்குவல் ஆகுது. லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பெய்டு ரெண்ட் பை கேஷ், இது வந்து கேஷ் பெய்டு ரெண்ட் பை கேஷ்னால் கேஷ்லேயும் மைனஸ் பண்ணும், கேபிட்டல் எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேஷ்லேயும் மைனஸ் ஆகும். 64லேருந்து மைனஸ் 500னா 63,500. ஸ்டாக் அப்படியே வந்து ஃபர்னிச்சர் அப்படியே வந்துடும். அடுத்தது கேபிட்டல்லேருந்து மைனஸ் 80,000 மைனஸ் 79,500, அப்போது ரெண்டுமே டேலி ஆகும். இந்த சைடு வந்து 81,500, அதே மாதிரி இதுவும் 81,500, அப்போது இது வந்து டேலி ஆயிரும், ஓகே. ஆல் தி பெஸ்ட்.